ஹாய் ஹலோ பிஸ்னஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். எஃப்ஃபைசியோட ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது, என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு பெட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸு கொலாபரேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலெலாம் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம், கிவ்அவேலையும் டேக் பார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கிவ்அவேல ஜெயிக்க மாட்டீங்க, பாருங்கள் சாப்பிட விட்டுருவேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா இன் கேமில் இன்றைக்கி ஒரு வெப் ஈவெண்ட் வந்துருக்கணும், பட் வெப் ஈவெண்ட் வரல. இன்னும் 2 டேஸில் ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டால் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஈவெண்ட் வெப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, அப்படி என்ன ஈவெண்ட்ஸ் அப்கமிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபஸ்ட் நம்ம டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி பேசிடுவோம். கேமில் வேணும் மாசு, அப்புறம் நீ தான் லாடு லபக்கு தாசு. எதுக்குடா இப்போ இந்த பஞ்ச போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாடு லபக்கு தாசுன்னு சொல்லும் போது தான் லேண்ட்லார்டுக்கு ரெண்ட் பே பண்ணோம், வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டு ஓனருக்கு தான். ஆனால் அவன் நம்பர் மட்டும்தானே என்கிட்ட இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் இல்லையே. பரவாயில்ல, அதான் பேடிஎம் இருக்கே, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் பேமெண்ட்டை ஈஸியாக அனுப்பிச்சு விட்றலாம். ஒன்றும் இல்லை, பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா செண்டு அமௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இல்லைனா செண்டு மணி டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம லேண்ட்லோட நம்பரை சூஸ் பண்ணி அதை மட்டும் போட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்க வேண்டியதுதான். ப்ரொசீட் கொடுத்த உடனே என்ன பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக கேட்பாங்க. நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, அதான் 1600 ரூபா சென்ட் பண்ணிட்டேன், ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம சென்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாவை போட்டு ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம யூபிஐ நம்பர் கேட்கும். ஒன்ஸ் யூபிஐ நம்பர் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பேமெண்ட் சேர்ந்துடும். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கேஷ்பேக்கும் எனக்கு கிடைக்கும். எவ்வளோ கேஷ்பேக் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் வந்து பார்க்கலாமா? ஸோ கேஷ்பேக் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு கிடைச்ச கார்டை ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா 5 ரூபா கிடச்சிருக்கு. 5-5 ரூபா கிடச்சே இப்படியே பிரியல் ஆகிடுவோம் போல இருக்கே, பரவாயில்ல 5 ரூபா லாபம் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பஞ்சு சொல்லட்டுமா, ஹேஷ்டாக் நம்ம பேடிஎம், இது சம்ம பேடிஎம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் வரல, யூரோப் சர்வர் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சர்வரில் வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் தான் எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி என்ன ப்ரோ டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு. என்ன கொடுத்துருக்கானுங்கன்னு பாருங்களேன், பெட்டு கொடுத்துருக்கானுங்க, அதுவும் மிஸ்டர் வேகர் பென்குயின் பெட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 100 டைமண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும், இந்த பெட்டு லான்ச் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் மேலே ஆக போகுது. பட் இப்போ எதுக்கு இந்த ஈவெண்ட்டை விட்டுருக்கானுங்க, உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், அதுக்கான பதில் இந்த வீடியோவோட கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ 300 டைமண்ட்ஸ் டாப் அப்பில் பார்த்தீங்கன்னா க்ளூ வால், ட்ராஷ் மெட்டாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளூ வால் வந்து விட போகிறாங்க. எக்ஸாக்ட்லி சேம் அமௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வரப்போகுது. ஸோ இப்போ இருக்க வெப் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், சாரி டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நீங்கள் இந்தியன் சர்வரில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ க்ளூ வால் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இதை ஊஃபர் செட் பண்ணியிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அந்த காலத்து ரேடியோ போட்டி மாதிரி இல்லாமல் இந்த காலத்து டிஜே போட்டி மாதிரி ஒரு க்ளூ வால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 500 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா பெட் ஸ்கின் கோல்டு பிளாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நைஸ், கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இந்த பென்குயின் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு, இந்த வீடியோவில் அதுக்கான பதிலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் கப்புக்கான சேலஞ்ச் வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் ரிவார்ட்ஸ் யூஸ், இந்த பர்பிள் வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டே தான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மொத்தமாக இதில் வந்து 2 ரவுண்ட் இருக்க போது, ஸோ 1st ரவுண்ட் 2nd ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் ஸ்குவாட் கப் எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிளைம் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் கப்பில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற எமௌண்ட்டு. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் தாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, வவுச்சர்ஸ்லாம் கூட கொடுக்க போகிறாங்க. ஸோ ரூம் கார்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போது ரூம் கார்டு வந்து கிளாஷ் ஸ்குவாட் கப்பு கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ரூம் கார்டு எடுக்கிறதுக்கு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு வவுச்சர்ஸ், அடுத்தது டைமண்ட் ராயல் வவுச்சர், அப்புறம் கோல்டு ராயல் வவுச்சர், இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறானுங்கனே தெரியல. பட் இதுக்கு நீங்கள் வந்து சிஎஸ் மேட்ச் ஜெயிக்கணும். பட் மேட்ச் ஜெயிக்காமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் டோக்கன் காத்திருப்பேன். ஸோ இப்போ கூட நம்ம ஈவெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பர்பிள் கலர் டோக்கனை உங்கள் ஸ்குவாட் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே உண்மை. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸோ எஃப்எஃப்ஐசியோட கிராண்ட் ஃபைனல்ஸுக்கு ஃப்ரீயாக பெட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்எஃப்ஐசி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போன வருஷம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரோபோ பெட் கொடுத்தாங்க, ஒரு எமோட் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் பேக் கொடுத்தாங்க. ஸோ இந்த டைம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 400,000 வச்சுருக்காங்க. ஸோ எஃப்எஃப்ஐசியோட ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசையும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசியோட ஃபஸ்ட்டு மேட்சஸ் நடக்க போகுது, அதாவது லீக் மேட்சஸ் மாதிரி. ஸோ இன் கேமில் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்து இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆகாது, மேபி சர்வர் அப்டேட்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு சின்ன அப்டேட்டில். சரி, இந்த எஃப்எஃப்ஐசியோட ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்றது பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள் ரெண்டு கண்ட்ரி நடக்குது. ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 75 லட்சம். ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 17/9. ஸோ இதில் எண்டு டேட் பார்த்தீங்கன்னா 10/17, அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் முடிய போகுது. ஸோ வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ டேட்டே மாறி இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு டேட்ஸ் அப்படின்னா லீக் மேட்ச்லாம் இல்லாமல் இந்த செமிஃபைனல்ஸு, குவார்ட்டர் ஃபைனல்ஸு, அந்த மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்டோபர் 17 நடக்க போகிற கிராண்ட் ஃபைனல்ஸில் மொத்தமாக 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது, இந்த 6 மேட்ச் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுக்க போகிறாங்க. என்ன பெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு கேளுங்களேன். ஸோ பென்குயின் பெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் கிட்ட இந்த அப்டேட் இருக்குது. கேம்ரோ பென்குயின் பெட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ கூட ஒரு ரீசார்ஜ் இவெண்ட்டில் காட்டியிருப்பேன், பென்குயின் பெட்டை திருப்பி விட்டுருப்பாங்க, அது ஒரு 100 டைமண்ட்ஸில். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா பென்குயின் பெட்டை அதுக்கப்புறம் சேல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோர்லையும் இந்த பென்குயின் பெட்டை திருப்பி திருப்பி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி கிராண்ட் ஃபைனல்ஸில் நீங்கள் பென்குயின் பெட்டை வந்து ஃப்ரீயாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் உண்மை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 டீம் இருக்கும் இல்லையா, அதில் சாம்பியன் ஆகிற டீம் வந்து மெக்சிகோவில் நடக்கிற ஃபைனல்ஸுக்கு போவாங்க. இதில் ரன்னர் அப் ஆகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோன் பிளேயின்ஸுக்கு போவாங்க. இதில் இருக்க எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா ப்ரோ லீக் 2021 வின்டர் மேட்ச்சில் வந்து கலந்துக்குவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக 4th anniversaryக்கு 2 collaboration வரப்போது. இது ஒரு ஃபீமேலு ஒரு மேலு, என்னடா இது அதிசயமாக இருக்குது, ஃபீமேலா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எஸ், கோன்சே 2 செலிபிரிட்டி ஃப்ரீஃபயர்கா சாத் 4th anniversary பே கொலாபரேஷன் கரேஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. லாங்குவேஜை பார்த்தாலே தெரியும், ஒன்றும் பங்களாதேஷு இல்லை இந்தியா, இன்னும் பாகிஸ்தான். இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானோடது. பாகிஸ்தானில் இருக்க 2 செலிபிரிட்டி, இது யாருன்னு சொல்லி எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த 2 செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா 4th anniversaryக்கு ஸ்பெஷல் கொலாபரேஷனை வந்து பாகிஸ்தானில் கொண்டு வர போகிறாங்கன்னா மேபி இந்தியாவுக்கும் வரலாம். பங்களாதேஷில் இப்போ சர்வர் வந்து பேன் ஆயிருக்கு, மேபி அதுலேயும் கொஞ்சம் நாள் கழித்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு தெரிஞ்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமை தான் வேணும் நம்மளுக்கு. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்புக்காக 250 ரூபீஸ் கூகுள் பிளே ரெடிம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் UID=UID நம்பர் போட்டு =MysteryShop அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நேற்று ஈவினிங் நம்ம வீடியோ போடலை, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லேட் ஆகிடுச்சு, கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, இன்றைக்கி அதனால தான் லேட்டாக வந்து வீடியோ போட்டோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வீடியோ போடுவோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னருக்கான ரிசல்ட் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பீஸ் அண்ட் ஐ மீன் இஸ் அவுட், டாடா.